பீகாரில் புதிதாக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது ஏற்கனவே பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்து வந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்து அக்கட்சியுடனான கூட்டணியிலிருந்து வெளியேறினார் பின்னர் லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய தளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களில் நூற்று அறுபத்தி நான்கு உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது முன்னதாக சட்டப்பேரவைத் தலைவர் விஜய சின்ஹா தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஜனதா ஜனதாதள் கட்சியின் மூத்த உறுப்பினர் அவத் பிகாரி சௌத்ரி புதிய சட்டப்பேரவைத் தலைவராக தேர்வானாா் நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான போது முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையிலிருந்து பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்